ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெண்பா தமிழ் பொண்ணு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மட்டன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மட்டன் ஃப்ரைக்கு தேவையான பொருள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இது குழம்பு மிளகாய் பொடி, வீட்டில் அரைச்சது, இது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடைசியாக மேலே தூவி விடுறதுக்காக. அப்புறம் வந்து ஆயில் 3 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டேபிள் ஸ்பூன். அப்புறம் வந்து நான் மட்டனை வேக வச்சுருக்கேன், அந்த தண்ணியோடு இருக்கட்டும். அந்த தண்ணி நல்லா வெந்து மசாலாவில் நல்லா வெந்து நல்லா கட்டியாச்சுனா தான் நல்லாயிருக்கும். இந்த தண்ணி போட்டால் தான் வேறு டேஸ்ட் இருக்கும். இதோட கறியோட அந்த எசன்ஸ் ஃபுல்லாக அந்த தண்ணியில் தான் இறங்கியிருக்கும். ஸோ இதையும் நம்ம சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் கட் பண்ணிட்டேன், எண்ணெய் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு, இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிட்டேன். இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். பச்சை வாசம் போயிட்டு இருக்குங்கிறது, இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கேஜி மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு தேவையானது வந்து 1 வெங்காயம், 1 தக்காளி போதும். 1/2 கேஜிக்கு மீடியம் சைஸ் தான் பேஸ்ட் கூட இல்லை. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ண போகிறோன்றதுக்காக நல்லா வெங்காயம் தக்காளின்றது வந்து தனித்தனியாக தெரியக்கூடாது. ஸோ நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கணும், நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மசிச்சிருச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, நம்ம வேக வச்சுருக்கிற அந்த மட்டனை வந்து கிளாஸ் பண்ணி போகிறேன். ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்ட உடனே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கலாம். நான் மட்டன் வேக வைக்கும்போதே அதில் உப்பு ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண வேணாம். இது நம்ம ஃப்ரை பண்ணுறோன்றதுக்காக இப்போ ஆட் பண்ணோன்னா அது சரியாக கறியில் ஊறுறது வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் வேக வைக்கும்போதே அதிலே உப்பு ஆட் பண்ணிட்டேன். இப்போ போடணும்னு அவசியம் இல்லை. நான் அதில் போட்டதால் இது இந்த ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு வந்து ஏற்கனவே ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ போடணும்னு அவசியம் இல்லை, நல்லா வேகட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு கிரேவி. இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அந்த தண்ணி ட்ரைன் ஆகட்டும். நல்லா வத்தினதுக்கப்புறம் தான் ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ தண்ணி இருக்கக்கூடாது. மட்டன் வந்து நல்லா வேகிறதுக்காக தான் நம்ம தண்ணி நல்லா ஆட் பண்ணுவேன் நிறைய. ஏன்னா நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும், மட்டன் சீக்கிரம் வேகாது. அதனால நம்ம ஆல்ரெடி விசில் கொடுத்துருக்கோம், இருந்தாலும் இந்த மசாலாலாம் நல்லா ஊறணும் அதில். அதனால தான் தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், நல்லா ட்ரைன் ஆகட்டும். அவ்வளோதாங்க, நம்ம மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் சாதம் வடித்து சாதத்துக்கு பருப்பு ரசமும் வச்சுருக்கேன், அதுக்கு இது பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வெண்பா தமிழ் பொண்ணு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஆஃப் பண்ணிட்டேன், முடிஞ்சிச்சுங்க.
இப்போ பாருங்க எப்படி இருக்கு. சுடு சுடு நம்மளோட மட்டன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கார்னிஷ் பண்ணுறேன், கொஞ்சம் லெமனும் கொஞ்சம் வெங்காயமும் வச்சு, அப்புறம் நம்ம வச்சுருந்த கருவேப்பிலை கொத்தமல்லியும் கொஞ்சம் மேலே டெக்கரேஷன் பண்ணுறேன். பண்ணிட்டோடனே சுட சுட சாப்பிட வேண்டியது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதை சமைச்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.